ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் நெஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பார்த்தேன் ஒன்றுமே இல்லை ஜேபி தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நியர்லி ஃபோர் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க அதுதான் நம்மளுடைய குரூப் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் அதை காட்டிலும் கமெண்டில் பார்த்தேன் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வர மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒன்றுமே இல்லை ஜென்ரலாக நீங்கள் பண்ணச்ச மார்னிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஹைலி ரிஸ்க் அதுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும் எங்கே என்ட்ரி கொடுக்கணும் எங்கே பையர் வருவாங்கங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்னுடைய பெஸ்ட் சஜஷன் எப்போதுமே பாருங்கள் ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர் கேண்டில் போட்டீங்க அப்படின்னா மூணு கேண்டில் வரும் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடும்போது கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணது என்னால் த்ரீ ஹவர்ஸ்லாம் வெயிட் பண்ண முடியாது அந்த பொறுமை இல்லை அப்படின்னா நம்ம பணத்தை இலக்க தான் நேரிடும் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு த்ரீ ஹவர்ஸ் இங்கே பிரேக் ஆகும்போது இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்கும் பாருங்கள் இதை பிரேக் அவுட் ஆகும்போது இங்கே ஒரு ப்ராஃபிட் இருக்கும் கீழே பிரேக் அவுட் ஆனால் ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கும் இங்கே பிரேக் அவுட் ஆனால் ப்ராஃபிட் இருக்கும் இந்த த்ரீ ஹவர்ஸில் கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சரிங்களா பட் இதுக்கு நிறையா யுத்தி இருக்குது எப்பப்போ என்ட்ரி கொடுக்கணுங்கிறது அந்தந்த மார்க்கெட் சூழலை பொறுத்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் சரி ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா பொதுவாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்டில் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆப்ஷனாக ரைட் ஆஃப் பண்ணுறாங்க அதாவது செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேஜராக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா இப்போ பேங்க் நெஃப்டியை பொறுத்த பொறுத்த மட்டும் இல்லை சரியக்கூடிய தான் இருக்குது இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்தாலே எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ பேங்க் நெஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் பிலோவாக என்ன பண்ணுவோம் பேங்க் நெஃப்டியை செலக்ட் பண்ணுவோம் சரிங்களா கால் ஆப்ஷனில் இந்த மணியில் எடுத்துப்போம் அதேமாதிரி புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி சரிங்களா அதுவும் என்ன பண்ணுவோம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு எடுத்துப்போம் இப்போது எந்த விதமான நாலேஜுமே இல்லாமல் சரிங்களா ஒரு சின்ன ப்ரிடிக்ஷனை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா காலையில் ஃபைவ் மினிட்ஸில் இருக்கச்ச சரிங்களா இன்றைக்கி பத்தாம்தேதி அதனுடைய ஃபைவ் மினிட்ஸோட ஹை சரிங்களா கால் ஆப்ஷனை செல் பண்ணதா நினச்சிப்போம் புட் ஆப்ஷனே என்ன பண்ணுறோம் செல் பண்ணுறதான் நினச்சிப்போம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐநூற்றி பதினஞ்சுலேருந்து இரநூத்தி பன்னெண்டு வந்துருச்சு சரிங்களா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா ப்ராஃபிட் எதில் அப்படின்னா புட் ஆப்ஷன் ஏன்னா செல் பண்ணிங்கன்னா கீழே இறங்க இறங்க ப்ராஃபிட் அதே இது ஆப்ஷனை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே நூற்றி ஐம்பத்தாறுலேருந்து நூற்றி எண்பத்தாறுக்கு தான் போயிருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது பாயிண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கே லாஸ் ஆயிருக்கு இங்கே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் ப்ராஃபிட் ஆகிருக்கு ஒரு இரநூத்தி எழுபது பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் தான் சரிங்களா எதுவுமே தெரியலை ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து ஆப்ஷனை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருக்கணும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒன் லேக் இங்கே தேவைப்படுது இதுக்கும் ஒரு ஒன் லேக் தேவைப்படும் சரிங்களா டூ லேக் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பாயிண்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக் பண்ண முடிஞ்சிருக்கும் இதுதான் ஆப்ஷன் செல்லிங்கோட பேஸே நிறையாவே ட்ரேட் பண்ணுறதுக்கான காரணமும் இது தான் இப்போ நம்மளால் ஆப்ஷன் பையிங் தான் பண்ண முடியும் என்னால் அவ்வளோ ஃபண்டு கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடியது மந்த்லி கேண்டிலையும் வீக்லி கேண்டிலையும் அதனுடைய பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் மந்த்லி கேண்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் எடுத்துட்டிங்கன்னா எங்கே ஒரு பிரேக் அவுட் மந்த்லி கேண்டில் ப்ரேக் அவுட் இருந்தாலுமே அதில் ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இங்கே பிரேக் அவுட் ஆகலை இங்கே பிரேக் அவுட் ஆனால் இருக்கு பாருங்க ஸோ இதுதான் நிலவரமே கொஞ்சம் பேஸ் தெரிஞ்சிடுச்சு கொஞ்சம் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்க அதாவது மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் இண்டிகேட்டரை மட்டும் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியாது அதனால தான் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இண்டிகேட்டர் கேண்டல் ஸ்டிக் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் எங்கே என்ட்ரி கொடுக்கணும் எவ்வளோ நேரத்தில் ட்ரேடில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எல்லாமே ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகணும் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்து எடுக்கும்போது யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க ஓகே கை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாடா ப பாய் சி யூ